அப்போ இந்த அதாவது கடன் ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கடன்காரருக்கும் கொடுக்கணும், கடனோடு உள்ளவருக்கு ஜகாத் என்ன செய்யலாம் கொடுக்கலாம்னு வருது. இதை வச்சு சிலர் என்ன புரிய முடிவெடுக்கிறாங்கன்னா, எனக்கு கடன் இருந்தால் நாங்கள் ஜகாத்து கொடுக்க தேவையில்லை, எனக்கு கடன் இருந்தால் ஜகாத்து கொடுக்க தேவையில்லைன்னு சில நேரங்களில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, கடன் இருந்தால் ஜகாத்து கொடுக்க தேவையில்லைன்றது எப்படி விளங்கணும்னா, உதாரணமாக என்கிட்ட ஒரு சொத்து இருக்கு, ஒரு 10 லட்சத்துக்கு நான் ஜகாத்து கொடுக்க வேண்டியிருக்குது, 10 லட்சத்துக்கு நான் ஜகாத்து கொடுக்க வேண்டியிருக்கு, எனக்கு ஒரு 8 லட்சம் கடன் இருக்குது, எனக்கு ஒரு 8 லட்சம் கடன் இருக்குது. இப்போ இந்த 10 லட்சத்தில் எனக்கு ஜகாத்து கடமை ஆகுது, சரியா, எனக்கு 8 லட்சம் கடன் என்ன செய்யுது இருக்குது. அப்படின்டா நீங்கள் இந்த 8 லட்சத்தையும் அந்த கடனை அடைக்க போகிறீங்கண்டா, இந்த 8 லட்சத்தையும் எடுத்து இப்போ இந்த கடன் என்ன செய்ய போகிறீங்க, அடைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய தேவையான அவசியம் இல்லை, ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, நீங்கள் அந்த கடனை அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன, 2 லட்சம் தான். அப்போ ஜகாத்து கடமையாகிற அந்த அமௌண்ட்டு வரலை. ஆனால் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது 8 லட்சம், அது நீங்கள் கொடுக்க போகிறதும் இல்லை, இப்போ கொடுக்க போகிற அளவுக்கான அமௌண்ட் இல்லை. உதாரணம் உங்களுக்கு 50 லட்சம் கடன் இருக்குது அப்படி வச்சுக்கிறோம், 50 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் சொத்து இருக்குது, 10 லட்சம் ஜகாத்து கொடுக்குற சொத்துக்கு 50 லட்சம் கடன் இருக்குது, கொடுக்க இயலாது. இதில் நீங்கள் எந்த ஒரு பகுதியும் கொடுக்க போகிறதும் இல்லை. அப்படி என்றிருந்தால் 10 லட்சத்தில் உங்களுக்கு ஜகாத்து கடமை ஆகினா கட்டாய நீங்கள் ஜகாத் என்ன செய்யணும், கொடுத்து தான் ஆகணும். இந்த எதில் ஜகாத்து கடமை ஆகுதோ அதை நீங்கள் கடனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களாக இருந்தால் அப்போ ஜகாத் உங்களுக்கு என்னது கடமை இல்லை, புரிஞ்சுதா. 50,000 கடமை ஆகுது, 30,000 ஜகாத்து கொடுக்க வேண்டியிருக்குது, 30,000 உங்களுக்கு என்னது கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 50,000 அல்ல, இந்த 50,000 எதில் கடமை ஆயிடுச்சோ, இந்த 50,000 எத்தனை லட்சத்தில் கடமை ஆயிடுச்சோ அந்த லட்சத்துலேருந்து இந்த 30,000 கொடுத்துட்டு நீங்கள் அதை என்ன செய்யலாம், அந்த ஜகாத்த கணக்கு அதில் பார்க்கலாம், ஜகாத்த கடனை கொடுத்து. ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு 1 கோடி சொத்துக்கு 1 கோடி கடன் இருக்குது, ஜகாத்து கொடுக்கறதில்ல, 1 கோடி கடன் இருக்குது அதனால் கொடுக்கறதில்ல, ஆனால் கடன் கொடுக்கறதும் இல்லை ஜகாத்து கொடுக்கறதும் இல்லை, அப்படின்றது இல்லை. இந்த 1 கோடி அப்படியே நீங்கள் அங்கே கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 1 கோடியில் ஜகாத்தின கடமை இல்லை, அல்லது 1 கோடியில் 50 லட்சத்தை நீங்கள் கடனை கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சத்தில் தான் என்னது ஜகாத், கழிச்சிட்டு ஜகாத், அதை கொடுத்துட்டு கழிச்சிட்டேன்னா இது கொடுத்துக்கொள்வோம் அப்படின்றதில்ல, அதை ஒதுக்கிட்டு ஜகாத். அப்படி தான் அந்த சப்ஜெக்டை பார்க்கணும்.